உலகெங்கும் வீற்றிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் ஆவணி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மேஷராசி. பொதுவாகவே இந்த மேசராசிக்காரங்க எதிலும் வேகத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மேசராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சில் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்த தடைகள், பிரச்சனைகள், குழப்ப நிலைகள் எல்லாம் மாறி உங்களுடைய மனம் கொஞ்சம் தெளிவடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய புத்தி கூர்மை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். வைராகிய பலத்தால் நீங்கள் எதையும் சாதிப்பீங்க. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் தேவையற்ற வீண் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். பொருளாதார நிலையில் பிரச்சனை வர வாய்ப்புள்ளதால் சேமிப்பு மற்றும் சிக்கனத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுடைய பேச்சில் தேன் தடவிய வார்த்தைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தணும். மாத முற்பகுதியில் உடன்பிறப்புகளால் ஆதாயம் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் அதிக கவனம் தேவை. எடுக்கும் முயற்சிகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, மனோபலம் எல்லாமே அதிகரிக்கும். தாய் உடல் நலனில் கவனம் தேவை. தாய் மற்றும் உறவுகளால் மனக்கசப்புகள் உருவாகும். வீடு வாகனத்தை சீர்படுத்த செலவினங்கள் எல்லாம் அதிகரிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகளின் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குலதெய்வம் மற்றும் இஷ்டதெய்வ அனுகூலம் உங்களுக்கு உண்டு. காதல் எல்லாம் விஷயங்களெல்லாம் வெற்றி பெறும். ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும். எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாகும். குடும்ப தேவைக்காக கடன் வாங்கும் சூழல் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் வீண் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். வாழ்க்கை துணையின் வழியில் வீண் விரயங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வீண் செலவினங்களை கட்டுப்படுத்துவதும் நல்லது. வியாபாரத்தில் உங்களுடைய கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வந்து சரியாகும். வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். வாழ்வில் சிறு சிறு தடைகள், பிரச்சனைகள் வந்து சரியாகும். தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. அதிர்ஷ்டமான நாட்கள், உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 20, 21, 22, 23, செப்டம்பர் 8, 9, 10 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 17 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை வடபழனி முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.